Salem அருகே பேலூர் பேரூராட்சியில் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி அப்பகுதியில் செயல்பட்டு வரும் காய்கறி மளிகை கடைகள் உணவகங்கள் என 500க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. இது குறித்து நமது செய்தியாளர் சுதன் தரும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் சுதன், தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வர்ணியா. சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பேலூர் பேரூராட்சியில் சுமார் 4000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த இரு வாரங்களாகவே இப்பகுதியில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படுபவரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இந்த பகுதியில் வசித்து வரக்கூடிய 7 நபர்கள் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளனர். இதன் நிலையில் இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் நலன் கருதி இப்பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய காய்கறி கடைகள், மளிகை கடைகள், உணவகங்கள் என அனைத்து கடைகளும் இன்று முதல் ஒரு வாரத்திற்கு அடைக்கப்படும் என இப்பகுதியினர் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கு முன்னதாகவே கடந்த இரு தினங்களுக்கு முன்னதாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த கடையடைப்பு குறித்து அவர்கள் தெரிவிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. அதன்படி அனைவரும் இந்த ஒரு வாரத்திற்கு தேவையான காய்கறி வாங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். எனவே இந்த ஒரு வார முழு கடையெடுப்பு காரணமாக பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் இல்லை எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நாளுக்கு நாள் இந்த கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களின் நலன் கருதியும் கடைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்தால் மட்டுமே இந்த நோய் தொற்றிலிருந்து அனைவரும் தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் என்பதை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலேயே இந்த கடையெடுப்பு போராட்டம் நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து தற்போது இந்த பகுதியில் சுகாதாரத்துறையினர் இந்த நோய் தடுப்பு பணிகளை முழு வீச்சில் செயல்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதி முழுவதும் கிருமி நாசினிகள் தெளித்து அந்த நோய் தடுப்பு பணிகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் மருத்துவ குழுவினர் மூலமாகவும் மருத்துவ முகாம்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இதுவரை 22,042 நபர்கள் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது இந்த பேரூராட்சியில் பொதுமக்களின் நலன் கருதி பொதுமக்களின் முழு ஒத்துழைப்போடு இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் அனைவரும் தாமாக முன் வந்து இந்த முழு கடையடைப்பை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். பர்ணியா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதன்.